நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களை ஒரு ஆண் காதலிக்கிறான். ஒரு அடிப்படை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என் காதலி ரொம்ப நல்லவன், குனிந்த தலை நிமரமாட்டாள், நல்ல குரான் ஓதுவாள், நல்ல மார்க்க படிப்புடையவள், நல்ல பாசமுடையவள், மார்க்கத்துல நல்ல பிடிப்புடையவள், அப்படியெல்லாம் இருந்திருந்தால் உன்னை ஏறெடுத்து கூட பார்த்திருக்க மாட்டாள். உன்னை ஏறெடுத்து கூட குல்லில் மினாத்தி அப்துல்லமின் அபசாரிகின், ஒரு இறை நம்பிக்கையாலான ஒழுக்கமான பெண் யார்? ஃபாத்திமா ரதியல்லாஹு இடத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், யா ஃபாத்திமா யா ஃபாத்திமா ஸுரியத்த மின் பஅதிஹா மின் பஅத் வல்லாஹு ஸமீஉன் அலீம் என்ற இந்த வசனத்திற்கு இமாம் குர்துபி இந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள். எனது அன்பு மகள் ஃபாத்திமாவே, ஒழுக்கமுள்ள பெண்ணினுடைய அடையாளம் என்ன? ஃபாத்திமா ரதியல்லாஹு சொன்னார்கள், என் பாசத்திற்குரிய தகப்பனே, ஒரு பெண் நினைப்பால் எனது பார்வை, ஒரு பெண் நினைப்பால் அவளினுடைய பார்வை அவளினுடைய கணவனை தவிர அவள் வேற யாரையும் பார்க்க மாட்டாள். அந்த பெண் நினைப்பால் தனது கணவன் என்னை தவிர மற்ற யாரையும் பார்க்க கூடாது என்பதாக நினைப்பால் அவள்தான் ஒழுக்கத்தினுடைய அடையாளம், அவள்தான் ஒழுக்கத்தினுடைய சீமாட்டி. என்ன சொன்னார்கள்? ஒரு பெண் நினைப்பால் ஒழுக்கத்திற்குரிய பெண் யார்? தனது கணவனை தவிர அவள் வேற யாரையும் பார்க்க மாட்டாள். திருமணத்திற்கு பிறகு, திருமணத்திற்கு முன்னால் கணவன் வராததினால் மற்ற யாரையும் பார்க்க மாட்டாள். காரணம், அல்லாஹ் பார்வையை தாழ்த்த சொன்னான். அதே போன்று ஒழுக்கமுடைய ஆண் யார்? தனது மனைவியை தவிர மற்ற யாரையும் பார்க்க மாட்டான். பெண் காதலிக்கிறார் அல்லது பெண்களின்